வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு. இந்திய கடலெல்லைக்குள் புகுந்த பாகிஸ்தான் ரோந்து படகுகள். ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தான் மேல் வெறுப்பு. இந்திய எகிப்து ராணுவ கூட்டு பயிற்சி ஆரம்பம். இந்திய ராணுவ தளபதி நேபாள் பயணம். முதலாவது எதிர்ப்பு ஏவுகணை தயாரிப்பில் ஹைதராபாத் ஆயுத உற்பத்தி நிறுவனம். இலங்கை அதிபருடன் வெளியுறவு செயலர் குவாத்ரா சந்திப்பு. குஜராத் மாநிலம் குட்சி பகுதியில் ஹராமின் அல்லா என்று கடலலை பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் மீன்பிடி ரோந்து படகுகள் மூன்றினை இந்திய கடற்படையினர் கைப்பற்றியிருப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வணிகம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, ஹராமின் அல்லா என்ற கடற்பிராந்திய எல்லைப் பகுதியில் சுமார் 15-20 கடல் மைல் தொலைவில் சில மீனவர்களின் நடமாட்டத்தை அவதானித்த இந்திய கடற்படையினர் அவர்களை விரட்டி சென்ற சமயம் மேற்படி மீனவர்கள் தமது படகுகளை கைவிட்டு பாகிஸ்தான் எல்லைக்குள் தப்பிச் சென்றதாகவும், மூன்று படகுகள் இந்திய கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாகவும், மேற்படி படகுகள் பாகிஸ்தான் கடற்படையினருக்கு சொந்தமான ரோந்து படகுகளாக இருக்கலாம் எனவும் சந்தேகப்படுவதாக, இதுகுறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீர் பிரதேச வாழ் மக்கள் பாகிஸ்தான் மேல் மறுப்பு கொண்டுள்ளனர். பாகிஸ்தான் தினமும் மேற்கொண்டு வரும் தீவிரமான தாக்குதல் மற்றும் அமைதியை குழப்புதல் போன்ற செயற்பாடுகளினால் மக்கள் பாகிஸ்தான் மீது தீராத வெறுப்பு கொண்டுள்ளனர். இந்நிலையில் இப்படியே தொடரும் பட்சத்தில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்தியா மீது விருப்பம் கொள்ள தொடங்குவார்கள். மக்கள் இந்தியாவின் பக்கம் ஆதரவு தருவார்களாயின் பாகிஸ்தானுக்கு எல்லை அதிகாரம் இல்லாமல் போய் முழு எல்லை அதிகாரமும் இந்தியாவுக்கு சொந்தமாகும். இந்நிலைக்கு பாகிஸ்தானே வழி செய்கின்றது. இவ்வாறு தெரிவித்திருந்தார் இந்திய பாதுகாப்பு செயலாளர் அஜித் டோவல். இவர் நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்றைய தினம் டெல்லி திரும்பிய நிலையில் மேற்படி அறிக்கையினை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ராணுவ கூட்டு பயிற்சி திட்டத்தின் முதல் கட்டமாக இந்தியாவின் விமானப்படையின் முதல் அணி நேற்றைய தினம் எகிப்தை சென்றடைந்தது. மேற்படி இரு நாடுகளுக்கும் இடையில் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தந்திரோபாய ராணுவ பயிற்சி திட்டத்தின் முதல் நகர்வு தற்பொழுது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், அதன் அடிப்படையிலேயே இந்தியாவின் விமானப்படை தமது SU-30 MKI என்ற போர் விமானம் சகிதம் எகிப்திற்கு பயணமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி பயிற்சியானது இந்திய விமானப்படையினர் கொண்டு சென்ற SU-30 MKI என்ற போர் விமானத்தின் மூலமே மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 29வது ராணுவ தளபதியாக அண்மையில் பதவியேற்றுள்ள மனோஜ் பாண்டே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நேபாளத்திற்கு தனது முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய ராணுவத்தின் தலைமை அதிகாரி மனோஜ் பாண்டேயின் பயணம் இந்திய நேபாள ராணுவ உறவுகளை பலப்படுத்தும் என்பதுடன், நேபாளத்தின் ராணுவ தேவைகளை கேட்டறிந்து அவற்றை பூர்த்தி செய்து வைக்கும் முகமாக மேற்படி பயணம் அமையவிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகியவற்றினுடைய தலையீடு காணப்பட்டு வருவதால் உறவு நீடிப்பதில் சிக்கல்கள் காணப்பட்டு வந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. இந்தியா தன்னாட்டுமய ஆயுதங்களை தயாரிப்பதில் படுவேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றதுடன் பல தனியார் நிறுவனங்களையும் மேற்படி ஆயுத தயாரிப்பில் இணைத்துக் கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்தியாவின் அனுபவம் மிக்க ஆயுத தயாரிப்பு நிறுவனமான ஹைதராபாத் தேசிய முதலீடு மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட இருக்கும் தன்னாட்டுமய எதிர்ப்பு ஏவுகணையானது இந்தியாவினுடைய முதலாவது தயாரிப்பாக இருக்க போவதாகவும், மேற்படி திட்டமானது சுமார் 1000 கோடி இந்திய பருவதையில் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவர் திரு வெங்கட்ராஜி கருத்து தெரிவிக்கும் போது, இந்த ஏவுகணையானது இந்தியாவினுடைய புதிய பரிணாம முயற்சி என்பதுடன், இதன் தயாரிப்பு பணிகள் எதிர்வரும் 2024 வருட ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டு 2025 ஆண்டு நடுப்பகுதியில் நிறைவடையும் என மேற்படி நிறுவனம் இந்திய தலைநகரிலிருந்து 120 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருப்பதாகவும், இதனால் தலைநகருக்கு எந்த ரசாயன பாதிப்புகளும் ஏற்படாது எனவும், மேலும் எமது நிறுவனத்தின் பரப்பளவு சுமார் 1 மில்லியன் சதுர பரப்பளவு கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளியுறவுத்துறை செயலர் வினய் குவாத்ரா இலங்கை அதிபர் கோடபாய ராஜபக்சவை கொழும்பில் வியாழக்கிழமை சந்தித்து அந்த நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியாவினுடைய உதவித்திட்டம் ஆகியவை குறித்து ஆலோசனை நடத்தினார். இச்சம்பவத்தின் போது நெருங்கிய நட்பு நாடான இலங்கை பொருளாதார பாதிப்பிலிருந்து மீண்டு வர முழு அளவிலான ஆதரவை இந்தியா வழங்கும் என்று ராஜபக்சவிடம் குவாத்ரா உறுதியளித்ததாக அங்கிருந்து வெளியாகும் நியூஸ் பஸ் LK என்ற வலைத்தள செய்தி நிறுவனம் வியாழக்கிழமை
நிதியமைச்சகத்தின் விவகாரத்துறை செயலர் அஜித் சேத், இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் பி அனந்த் நாகேஸ்வரன், இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் இந்திய பெருங்கடல் பிராந்திய ஐஓஆர் இணைச் செயலாளர் கார்த்திக் பாண்டே ஆகியோரும் உடனிருந்தனர். இலங்கைக்கு எரிபொருள், மருந்துகள், உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக இந்தியா சார்பில் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியுதவி பயன்பாடு குறித்தும் அவர்கள் ஆய்வு செய்தனர். இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் உதவும் என்று அவர்கள் உறுதியளித்தனர் என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், குவாத்ரா சேத் மற்றும் நாகேஸ்வரனுடன் இணைந்து இலங்கை அதிபர் கோட்டபாய ராஜபக்சவை சந்தித்து இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலவரம் மற்றும் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட உதவி குறித்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அப்போது முதலீடுகளை ஊக்குவிப்பது, இரு நாடுகளிடையே போக்குவரத்து இணைப்பு மற்றும் பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்தல் நடவடிக்கைகள் மூலமாக பொருளாதார சரிவிலிருந்து இலங்கையை விரைவான மீட்சி பெறுவதற்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதை அவர்கள் இலங்கை அதிபரிடம் எடுத்துரைத்துள்ளனர். அப்போது இந்தியா இலங்கை இடையேயான உறவை மேம்படுத்த இருதரப்பும் மறு உறுதியேற்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடந்த 1948 சுதந்திரம் பெற்றதிலிருந்து இல்லாத அளவில் கடுமையான பொருளாதார பாதிப்பை சந்தித்துள்ளது. எரிபொருள், சமையல் எரிவாயு, மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த பாதிப்பிலிருந்து மீள இந்தியா நிதியுதவி அளித்து வருகின்றது. இந்தியாவிடமிருந்து மேலும் நிதியுதவியை இலங்கை கோரிய நிலையில் வெளியுறவுத்துறை செயலர் வினய் குவாத்ரா தலைமையிலான அதிகாரிகள் இலங்கை சென்று அந்த நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை குறித்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.